എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി. യത്രാദി സപ്തത്തിലെ മൂന്നാമത് ശ്ലോകം. വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സകം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം. വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീസകം യദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതദ്വ്യവസ്ഥിതം. இந்த ஸ்லோகத்தினால சேனாபதி ஆழ்வார நமஸ்கரிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை, எது யாதொரு சேனை முதலியாருடைய வேத்ர சிகர செங்கோலின் அக்ரபாகத்தின் ஸ்பந்தே சலிப்பதில் ஏதத் விஸ்வம் வியவஸ்திதம், இந்த சராச்சர பிரபஞ்சமானது தன்தான் நிலையில் நிற்கின்றதோ, தேவம் நித்தியசூரியானவரும் சூத்ரவதி சகம் சூத்ரவதி என்னும் திருநாமமுடைய திவ்ய மகிஷிக்கு பிரியனானவருமான வைகுண்டசேனான்யம் அந்த சேனாபதியாழ்வானை வந்தே நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதவுரை. இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்த்தியான அர்த்தத்தை பார்த்தால், தேசிகனுடைய திருவுள்ள பிரகாரம் நாம் இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப அழகான விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கப்படுறது. சிருஷ்டி கிரமத்தையே சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். முதல் ரெண்டு ஸ்லோகங்கள்னால பெருமாளையும் பிராட்டியும் நமஸ்கரித்து, அடுத்த ஸ்லோகத்தினால ஆழ்வாருக்கு மந்திர மந்திரார்த்தாதிகளை உபதேசித்த ஒரு பரம உபகாரத்தை பற்றி சாதிக்கணுன்றபடினால இந்த ஸ்லோகத்தில் சேனாபதி ஆழ்வாரை சுவாமி தேசிகன் சேவிக்கிறார். வந்த அப்படின்றதுனால தெரியறது வந்தே அப்படின்றதுனால, ஏன்னா வந்தே இது தேவம்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரியவாள். தேவம் எப்பேற்பட்ட தேவம் அப்படின்னால், எத்த பூர்வே சாத்யா சந்தி தேவாக அப்படின்றபடி நித்தியசூரியா இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட சேனான்யம். வைகுண்ட சேனான்யம்னா இங்கே அழகான வியாக்கியானம் பண்ணியிருக்கா, வைகுண்டஸ்ய ஸ்ரீ பகவதா சேனாபதிம் அப்படின்னு. வைகுண்டனுக்கு, வைகுண்டனான அந்த பகவானுக்கு சேனாபதியாக இருக்கக்கூடியவரை பற்றி இங்கே தேசிகன் சாதிக்கிறார். அதுவும் எப்பேற்பட்ட சேனாபதி அப்படின்னால், சூத்ரவதி சகம் சூத்ரவதி என்கிற திருநாமத்தவுடைய திவ்ய மகிழ்ச்சிக்கு சகாவான, சகான்னா சகம்ன்ற வார்த்தையினால சகான்னு எடுத்துக்கணும். சகான்னா இங்கே பர்தான்ற அர்த்தத்தில் இந்த இடத்துல இப்படி சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஆகையினால சூத்ரவதி என்ற திவ்ய மகிழ்ச்சிக்கு பிரியனாக இருக்கக்கூடிய அந்த சேனாபதியை நான் வணங்குகின்றேன். சரி, சேனாபதியை வணங்கிறதுக்கான உத்தேசியம் கிம், எப்பேற்பட்ட உத்தேசியம் இருந்தால் சுவாமி தேசிகன் சேனாபதியை இந்த இடத்துல, சேனாபதி ஆழ்வார் இந்த இடத்துல சேவிப்பார். என்ன நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் விஸ்வக்சேனா எனமகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு என்ன உத்தேசியம் அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், பிரளய காலத்துக்கு மகாபிரளயத்துக்கு பிறகு இந்த எந்த விதமான அறிவும் இல்லாமல் மயங்கி கிடக்கக்கூடிய இந்த ஜடப்பொருளை போல இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை உய்விக்கிறதுக்காக சாட்சாத் கருணாமூர்த்தியான எம்பெருமான் மகாலட்சுமியினுடைய ஒரு தூண்டுதலின் பேரில் பிரம்மாவை படைத்து அவனுடைய அவன் மூலமாக இந்த நாமரூப வியாக்கரணங்கள்லாம் பண்ணி வேதத்தை உபதேசிக்க பண்ணுறான். அதுலேயும் பக்தி பிரபத்தி இது முதலான யோகங்களை அனுஷ்டித்து புண்ணியபாப பலன்களெல்லாம் நாம் விட்டுட்டு இவாள்லாம் இந்த ஜீவராசிகள்லாம் வைகுண்டம் புக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பகவான் இந்த சிருஷ்டி கிரமத்தையே ஏற்படுத்துகிறான். ஆனால் லோகத்தில் இருக்கிற ஜந்துக்கள் இந்த ஜீவராசிகள் எப்படி மாறிவிடுறா அப்படின்னால், சில பல அசத் சங்கத்தினால. ஏன்னா சத்சங்கம் இருந்தால்
நல்ல எண்ணம் தோன்றும். அசத்சங்கம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா? சுவாமி தேசிகனே ரகசியத்திரை சாரத்தில் எடுத்திருக்கார் இல்லையா, சம்சர்கஜாக தோஷகுணாகா பவந்தின்னு. பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜாக தோஷகுணாக பவந்தின்னு. எப்பேற்பட்ட சேர்க்கை இருக்குமோ அதுக்கு ஏற்றாற் போலத்தான் எண்ணமும் அழகாக இருக்கும்ன்றது பெரியவாருடைய அபிப்பிராயம். ஆனால் லோகத்தில் அசத்சங்கம் ஏற்பட்டு சூன்யந்தான் தத்துவம்னு, பிரம்ம மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத்தெல்லாம் பொய், இந்த ஜீவனும் ஜகத்தும் பொய் அப்படின்னு பல அபார்த்தங்களை வேதத்துக்கு கூறி இந்த நாம் மேலே உய்விக்கிறதுக்கு வழியும் இன்றி நாமெல்லாம் இப்படி அவதிப்பட்டுருக்கோம் லோகத்தில். இப்படியெல்லாம் அவதிப்பட்டுருக்காளே, இவாளையெல்லாம் எப்படி திருத்தி பணிகொள்வது அப்படின்ற ஒரு எண்ணம் பிராட்டிக்கு ஏற்பட்டு, பிராட்டி ஏன்னா உதன கருணாமூர்த்தினி தாய் இல்லையாவோ, ஆகையினால அவளுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டு அவள் பெருமாளிடம் கேட்குறாளாம். அப்படி பெருமாளிடம் கேட்குறப்போ பகவான் சாதிக்கிறார், திருக்குருகூரில் மாறன் சடகோபன்னு ஜனித்திருக்கான், அவன் பரமசாத்விகன், நாமளே நேரில் போய் அவனுக்கு தத்துவார்த்தங்களை உபதேசித்து அவன் மூலமாக இந்த உலகினர் எல்லாரையும் வாழ்விக்கலாம் அப்படின்னு பெருமாள் கேட்க பிராட்டி சாதிக்கிறாளாம், நாமே இல்லை நானோ இல்லைன்னா நாமே, ரெண்டு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணுறான். பிராட்டியே வந்தாலும் சரி, பெருமாளோடு சேர்ந்த பிராட்டியும் வந்தாலும் சரி, நேரில் சென்று நாங்களே ஜெகத்காரணம், நாங்களே சேஷிகள், நாங்களே பிராப்பியம், நாங்களே பிராபகம், வேத வேத்தியர்களும் நாங்களே தான்னு சொன்னால் யார் தான் நம்புவா லோகத்தில்? ஏன்னா பல அபார்த்தங்களை இவாள் காது கொடுத்து கேட்டிருக்கா இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாளே அப்படின்னு பிராட்டி நினச்சிட்டு, ஒரு யானையை லோகத்தில் தன் வசப்படுத்தணும்னா இன்னொரு யானையை கொண்டு தன் வசப்படுத்துகிறா போல, ஒரு ஜீவனை தன் வசப்படுத்துறதுக்கு நல்ல வழி கொண்டு போகிறதுக்கு இன்னொரு ஜீவனை கொண்டு தத்துவஹித புருஷார்த்தங்களை நாம் போதிக்கணும்னு பிராட்டி சாதிக்கிறாளாம். அப்போ எம்பெருமான் கேட்குறாராம், யாரை தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்கிறதுக்கு அனுப்புறது அப்படின்னால், விஸ்வக்சேனர் தான் இருக்காரே பரம உத்தமனான ஜீவன் இருக்கிறப்போ, நாமையே மற்றவாளை தேடணும் இல்லையா? பெருமாளான நீர் விஸ்வக்சேனருக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை உபதேசித்து நம்முடைய காரிமார பிரானாக இருக்கக்கூடிய சாட்சாத் நம்மாழ்வாரோட அவனை அனுப்பணும்னு, விஸ்வக்சேனரை அனுப்பணும் நம்மாழ்வாரிடத்துலன்னு பிராட்டி சாதிக்கிறாளாம். பிராட்டி சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு விஸ்வக்சேனரை பெருமாள் பூலோகத்துக்கு அனுப்பிச்சு ஆழ்வாருக்கு உபதேசம் பண்ண வச்சாராம். ஆகையினால ஆழ்வாருக்கு மந்திர மந்திரார்த்தாதிகளை உபதேசித்தபடியினால விஸ்வக்சேனரும் இந்த கோட்டியில் ஜீவ கோட்டியில் சேர்ந்துட்டாராம். இதில் எங்கே இப்போ விஸ்வக்சேனர் நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லாமோ இல்லையோ? மேலே ஒரு கேள்வி, வாஸ்துவம் பிராட்டி அனுப்பிச்சா, விஸ்வக்சேனர் வந்தார், நம்மாழ்வாருக்கு பல தத்துவ ஹித புருஷார்த்தங்களை உபதேசித்தார். நடுவில் சூத்திரவத்தின்னு அவள் திவ்ய மகிஷி எதனால் வந்தாள்? திவ்ய மகிஷி எங்கள் சேவிக்கிறதுக்கு சூத்திரவதி சக்கம் வந்தேன்னு இல்லையா? அதுவும் எத்வேத்திர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத் வியவஸ்திதம்னு சொன்னாலே போருமே, வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் அப்படின்னு சொல்லி சூத்திரவதி சக்கம்னு இருக்கே அப்படின்னால், அதுக்கு அழகான வியாக்கியானம் பண்ணுறாள். சேனாபதி ஆழ்வார சாட்சாத் அவருடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சூத்திரவதியானவள் போன்னு விரட்டுறாளாம். ஏன் அப்படின்னால், எதனால் அப்படி விரட்டுறாள் அப்படின்னால், இந்த நித்தியசூரிய பேர்பட்டவர் அப்படின்னால், இவர் வந்து சாத்தியதேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்தியசூரி கோஷ்டிக்கும் முக்தர்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த சேன முதலியார். முக்தர்கள் பக்தி இல்லைன்னா பிரபத்தி இதை அனுஷ்டித்து பிரகிருத்தியினுடைய தொடர்பை தொலைச்சி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிருக்கா. நித்தியர்களோ பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் சுத்த சத்வர்களாகவே எப்பொழுதுமே பிரம்ம ஆனந்தானுபவம் பண்ணிண்டு பகவத் கைங்கரியங்கள்லேயே ஈடுபட்டுருக்கா. இவாள் இருக்கிற இடத்த ஸ்ரீவைகுண்டத்தை போக விபூதி, ஸ்ரீவைகுண்ட லோகம், அப்ராகிருத திவ்ய லோகம்னா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதுக்கு கீழே உள்ளத லோகங்களை
பிராகிருத்த லோகம்னோ லீலா விபூதி லோகம்னோ சாதிக்கிறா. இந்த பிராகிருத்த லோகம்னு சொன்னால் சாதாரண ஒரு லோகமோ ரெண்டு லோகமோ இல்லை, கோடிக்கணக்கான அண்டங்களும் அந்த அண்டத்தில் 14 உலகங்களும் இருக்கு. அதில் இருக்கிறவாள் பக்தர்கள், அதுவும் பக்தர்கள் புண்ணிய பாபங்களாகிற பாசங்கயிறுனால கட்டப்பட்டு இருக்கா. இந்த லீலா போக விபூதிகள், லீலா விபூதியாக இருக்கட்டும் இல்லை நித்திய விபூதியாக இருக்கட்டும், எல்லாமே திவ்ய தம்பதிகளுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துட்டுருக்கு இன்னி பர்யந்தம். இந்த திவ்ய தம்பதிக்கு அடுத்தபடியாக இந்த லோகங்களை கட்டி காப்பாற்றிண்டு இருக்கிறவர்னு பார்த்தால் விஸ்வக்சேனர். ஆகையினால இந்த லோகங்கள் அனைத்துமே விஸ்வக்சேனருடைய ஒரு செங்கோல் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட விஸ்வக்சேனர் இந்த லோகத்துக்கு போய் நம்மாழ்வாருக்கு மந்திர மந்திரார்த்தங்கள் முதலாக தத்துவஹித்த புருஷார்த்தங்களை பிராட்டியினுடைய நியமனப்படி உபதேசித்து பேருதவி பண்ணுறபடியினால இவர் லோகத்தில் 3வது ஆச்சாரியனாக ஆயிட்டார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இவர் சூத்திரவதின்ற மகிஷிக்கு கணவராக இருக்கார். இந்த சூத்திரவதியோட கூடின விஸ்வக்சேனரை சேவிக்கிறதுக்கு காரணம் உண்டு. ஏன் அப்படின்னா ராமாயணத்தில் வர்றது வியாக்கியானத்தில் பெரியவாள் எடுத்திருக்கா. பரதாழ்வன் ராமபிரான காட்டிலிருந்து அழைச்சிட்டு வர்றதுக்காக போகிறப்போ 4 வகை படையினரையும் தன்னோடு காட்டுக்கு வரணும்னு கட்டளையிடுறார். அப்போ அந்த படையில் இருக்கிற ஒற்றர்களுடைய மனைவிமார்கள் ராமபக்தி அதிகமாக இருக்கிறபடினால அவளுக்கு தங்களுடைய கணவன்மார்களை காட்டுக்கு விரைந்து போகும்படி தூண்டாளாம், போங்கோ போங்கோன்றாளாம். ஏன் இன்னும் இருக்கீங்க, போங்கோ போங்கோ அப்படின்றாளாம். இது ராமாயணத்திலேயே வருது. யாத்ராஞ்ச சமனுஜாப்பிய பலஞ்செய்வ சமானய அப்படின்னு அந்த மனைவிகள்லாம் அந்த பரதனுடைய படைகளை பார்த்து பிரயாணத்துக்கு ஆஜ்ஞாபனம் பண்ணுறாளாம். ததோ யோதாங்கனா சர்வா பர்த்ருன் சர்வான் கிருஹே கிருஹே யாத்ரா கமனமாஜாப்பிய துவரையந்தி ஸ்ம ஹர்ஷிதாக அப்படின்னு எல்லா பர்த்தாக்களையும் போங்க போங்க போங்கன்னு பிரயாணார்த்தம் வியாக்கியானத்தை சாதிக்கிறா. யோதாங்கனைகள் ஹர்ஷ யுக்தர்களாய் பர்த்தாக்களை பிரயாணார்த்தம் துரப்பித்தா போலே அப்படின்னு சீக்கிரம் போங்கோ சீக்கிரம் போங்கோன்னு அவெல்லாம் பரதனுடைய படையில் இருக்க கணவன்மார்களை அந்த மனைவிமார்கள்லாம் தூண்டி விட்டாலாம். அதே போல் இந்த சூத்திரவதின்ற திவ்ய மகிஷி நம்மாழ்வாருக்கு வேதங்களுடைய ஒரு சிரேஷ்டதமமான அர்த்தத்தை போதிக்கிறதுக்காக பூலோக பிரஜைகள் எல்லாரையுமே நம்மாழ்வார் மூலமாக திருத்தி முமுட்சுக்களாக்கி எம்பெருமான் திருவடிகளில் தூமலர் தூவி தெழுவதற்காக, அதுவும் தூமலர் தூவி தெழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இவெல்லாம் எம்பெருமா என்ன சிரவண மரண நிதித்தியாசனம்னு சொல்லியிருக்கு. திரஷ்டவிய ஸ்ரோத்தவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியான்னு ஸ்ருதி சொல்லியிருக்கு. அதனால் வாயினால் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இவா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு இருக்கு இல்லையா. ஆகையினால இவா எல்லாம் வைகுந்தத்துக்கு வரணும் அப்படின்றபடினால அவளோட நாமளும் கலந்து பழகணும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியினால பிராட்டியனுடைய நியமனப்படி சேன முதலியார நம்மாழ்வாருக்கு உபதேசிக்கிறதுக்காக விரைந்து புறப்படும் விரைந்து புறப்படும்னு தூண்டிவிட்டாலாம் இந்த சூத்திரவதின்ற திவ்ய மகிழ்ச்சி. அதனால் இந்த பரம உபகாரத்தை கணிச்சித்து சூத்திரவதின்ற அந்த திவ்ய மகிழ்ச்சியோட சேனாபதிய தேசிகன் இந்த இடத்துல சேவிக்கிறார். அதுவும் நல்ல பணி நற்பணிக்குன்னா இடையூறுகள் நிறைய இடத்துல வரும் இல்லையா. சம்சார நியூனதா பீதாக திருதசாக பரிபந்தினகான்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் மோட்சத்தை விரும்பி உபாயத்தை ஆழ்வார் உபதேசித்தபடி போய் சீவைகுண்டம் சென்றால்
இந்த உலகத்தில் யாகம் முதலான கர்மாக்களை செய்பவரெல்லாம் குறைஞ்சி போயிடுவா. தேவர்களுக்கு ஆவிர்வாகங்கள்லாம் கிடைக்காது இல்லையா? ஆகையினால தேவர்களே என்ன பண்ணுவாளாம், ஆழ்வார்களுடைய உபதேசத்தை கேட்க விடாத அளவுக்கு இடையூறுகள்லாம் பண்ணுவாளாம். ஆகையினால தேவர்கள்லாம் இடையூறு பண்ணக்கூடும் அப்படின்றபடினால பிராட்டி என்ன பண்ணாலாம், இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அதுவும் செங்கோல் கொண்டு ஆட்சி புரியக்கூடிய பிரம்பு எடுத்து கையில் வச்சுண்டு தேவர்கள் உள்பட எல்லாரையுமே நடுங்க வைக்கக்கூடிய அந்த சூத்திரவதியினுடைய கணவனாக இருக்கக்கூடிய சேனமுத்தலையார சாட்சாத்து பெரிய பிராட்டி இந்த உலகத்தை உஜ்ஜீவிக்க பண்ணணும், நம்மாழ்வார் மூலமாக உஜ்ஜீவிக்க பண்ணணும்ன்ற சேனாபதியை நியமித்தபடினால தேசிகன் மூன்றாவது ஆச்சாரியனாக சேனாபதியை ஏத்துண்டு விஸ்வக்சேனரை இந்த ஸ்லோகத்தினால சேவிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தாசன்.